أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் வேதம். அல்லாஹ் அருட்செய்தான். குர்ஆன் என்பது மற்ற நூல்களைப் போல ஒரு நூல் அல்ல, அது வேத நூல். அல்லாஹ் அதை மனித இனத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா நகரத்திலே நின்று பேசிய அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுத்து, இனி இறுதி கியாமத்து வரையிலும் உலகில் தோன்ற இருக்கின்ற மனித சமூகம் அனைத்திற்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்பெரும் வேதம் அல் குர்ஆன். தாலிகல் கிதாப், இதுதான் வேத நூல் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வேதம் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக வழிகாட்டியாக அல்லாஹ் அளித்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் வேதம். மற்ற நூல்களைப் போல இது ஒரு நூல் அல்ல, மனிதனால் எழுதப்பட்டதல்ல, எவராலும் கூடி ஒரு சபையில் அமர்ந்து விவாதம் செய்யப்பட்டு இயற்றப்பட்டதல்ல, கவிஞர்களின் கவிதையும் அல்ல, புலவர்களுடைய வார்த்தைகளும் அல்ல, எழுத்தாளர்களின் நவீன புதினங்களும் அல்ல. அல்லாஹ் தன்னிடமிருந்து இறக்கி தந்தது. அவன்தான் இந்த குர்ஆனை சன்னஞ்சன்னமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தந்தான். இந்த குர்ஆனை அல்லாஹ் இப்படி கொடுத்து மக்களுக்கு பயனுறச் செய்திருக்கக்கூடிய இந்த செயலின் காரணமாக உலகம் தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், நேர்படுத்தி கொள்ள வேண்டும், சரியான பாதையில் இருக்க வேண்டும் என்ற நியதிக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், குர்ஆன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக துல்லியமானதாக ஆக்கி தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் எழுதவும் படிக்கவும் தெரியாத முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதும் கூட, எதையும் எழுதுவதற்கோ அல்லது பார்த்து படிப்பதற்கோ இயலாத, கற்பிக்கப்படாத, உண்மையான முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களும் மீது இறக்கி கொடுத்து, அதை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாவலர்கள், பாவலர்கள், கவிஞர்கள், பேரறிஞர்கள், விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், இன்னும் உலகில் தலை சிறந்த கல்விமான்கள் அனைவருக்குமே இதை இந்த குர்ஆனை முன்மாதிரியாக, எவராலும் மிகைக்க முடியாததாக, எவராலும் இதை விட்டுவிட்டு இதற்கு முரணாகவோ அல்லது மாற்றமாகவோ எதையும் சொல்லி வெற்றி கொள்ள முடியாததாக தீர்க்கமான வேதமாக அல்லாஹ் இதை ஆக்கி தந்திருக்கிறான். இதனுடைய துல்லியம் எவ்வளவு இருக்கிறது, இதனுடைய துல்லிய நிலை எப்படி இருக்கிறது, காலங்கள் இவ்வளவு மாறுகிறது, மாற மாற இதனுடைய வார்த்தைகளில் மாற்றம் இருக்கிறதா என்ன என்று சொன்னால், அதுதான் இங்கே வியப்பிற்குரியது. 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய நகரத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் அன்று உலகத்தில் இன்று இருப்பது போல பல்கலைக்கழகங்கள் இருந்ததா, மருத்துவத்தின் உச்சம் இருந்ததா, அறிவியலின் வியப்பிற்குரிய சாதனைகள் இருந்ததா, நவீன கருவிகள் இவ்வளவு இருக்கிறதே இதில் ஏதாவது ஒன்று இருந்ததா? எதுவும் இல்லாத அந்த காலத்தில் ஏன் இறக்கப்பட்ட இந்த திருமறையை எழுதுவதற்கு இன்றுள்ள நவீன பேனாக்கள் இல்லாத காலம், பதிவு செய்வதற்கு இது போன்ற பேப்பர்கள் இல்லாத காலம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத வசதியற்ற அந்த காலத்தில் இறங்கி இந்த குர்ஆன், அது பேசிய விஷயங்கள் இன்று அறிவியலில் மிகைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில்,
அறிவியல், மருத்துவம், இன்னும் பிற விஞ்ஞான வழிகளிலே முன்னோடியாக இருக்கின்ற இந்த காலத்தில் அப்படியே துல்லியமாக பேசுக பொருந்தி போகிறது என்று சொன்னால், அதன் வார்த்தைகள் இன்றும் நவீன உலகத்தால் அதற்கு மாற்றமாக எதுவும் சொல்ல முடியாது, அதைத்தான் ஏற்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்படுத்துமேயானால், இந்த குர்ஆன் அல்லாஹ் தான் இறக்கி தந்தான் என்பதற்கு அதுவே முதற் சாட்சியாக நிற்கிறது. குர்ஆன் அல்லாஹ் இறக்கி தந்தான். அவன் இறக்கிய இந்த குர்ஆனை அன்று ஓத தெரியாத, எழுத தெரியாத, படிக்க தெரியாத அண்ணல் பெருமானார் அவர்கள் வெளியிட்ட அந்த நேரத்தில் எதிரிலே அமர்ந்திருந்த நாவலர்கள், கவிஞர்கள், பாவலர்கள் திகைக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார் இந்த முஹம்மத்? எங்கிருந்து இவற்றை கொண்டு வந்தார் இந்த முஹம்மத்? நம்மோடு தானே பிறந்திருந்தார், நம்மோடு தானே இவர் வளர்ந்து வந்தார். இவர் சிறுவயது முதல் வாழ்ந்திருந்த காலங்களிலே எந்த கல்வி கூடத்திற்கும் சென்றவர் அல்லவே, எந்த ஆசிரியரிடத்திலும் பயின்றவரும் அல்லவே, வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ சென்ற வாய்ப்பும் இல்லையே, எங்கிருந்து இவற்றை புதிதாக இப்படி சொல்லுகிறார்? வியந்து போய் நின்றார்கள், சொல்லுவதற்கு வார்த்தை என்று தவித்து போயிருந்தார்கள். முஹம்மத் எங்கிருந்து இவற்றை கொண்டு வந்தார்? ஆம், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. அதற்கு சாட்சி அதுதான். அல்லாஹ் நாடியிருந்தால் இந்த குர்ஆனை ஒரு வல்லமை மிக்க பேரறிஞரிடத்திலே, ஒரு ஆலிமிடத்திலே, ஒரு உயர்ந்த கவிஞரிடத்திலே, நாவலரிடத்திலே, பெரிய ஆசானிடத்திலே, ஆசிரியரிடத்திலே இறக்கி இருக்க முடியும். ஏன் அப்படி அல்லாஹ் செய்யவில்லை? அப்படி சொல்லியிருந்தால் உலக மக்கள் சொல்லுவார்கள், அவருக்கென்ன ஒரு பெரிய அறிவாளி, பெரும் சிந்தனைவாதி, அவர் தன் சிந்தனையில் இருந்து மற்றவரை மிகைக்கும்படியான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அதற்காகத்தான் உண்மையானவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எதையும் படிக்க தெரியாதவராக அல்லாஹ் அவரை அப்படியே வளர்த்து கொண்டு வந்து இந்த நுபுவத்தை கொடுத்தான். அவர் மீது இந்த குர்ஆனை இறக்கினான். ஏன்? குர்ஆனுடைய துல்லியம் உலகிற்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற சாட்சியம் அதற்குள் உட்புகுந்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை செய்தான். குர்ஆன் மிக துல்லியமாக பேசியது. அன்றைய மக்களிடத்திலே அவர்கள் விளங்கும்படியான வார்த்தைகளிலே அவர்களிடத்தில் பேசியது. அன்றும் இந்த குர்ஆன் அந்த மக்களுக்கு சொன்னது, கற்பவரையில் குழந்தை உருவாகும் நிலை எப்படி, குழந்தை எப்படி கற்பத்தில் உருவாகிறது, எப்படி அங்கே வளர்கிறது, வளர்ச்சி அடைந்து எப்படி குழந்தையாக உருமாறுகிறது, வளர்ந்த குழந்தை எப்படி பிறந்து வெளியே வருகிறது, அனைத்தையும் துல்லியமாக இந்த குர்ஆன் பேசியது. அதை கேட்டிருந்த அந்த சஹாபாக்கள் இதில் அவர்களுக்கு வியப்பேதும் தோன்றவில்லை. உள்ளே தாயின் வயிற்றிலே குழந்தை வளர்வது இருக்கிறது, அது எப்படி வளர்கிறது, அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படித்தான் வளர்கிறது என்ற நிலையில் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தாண்டிய சிந்திக்கும் அறிவு அப்போது அவர்களுக்கு இல்லை. காலங்கள் மாறுகிறது, விஞ்ஞானம் வளர்கிறது, மருத்துவம் இதை கவனிக்கிறது, அவர்களுக்கு தோன்றுகிறது, என்ன, எந்த கருவியும் இல்லாத காலத்தில் வயிற்றுக்குள்ளே, தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் குழந்தை எப்படி உள்ளே வளர்கிறது என்று பார்ப்பதற்கான கருவிகள் எதுவும் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மத் எங்கிருந்து சொன்னார், எந்த கருவி இவர்த்து உள்ளிருப்பதை பார்த்தார், அவற்றை துல்லியமாக பட்டியலிட்டு இத்தனை மாதம், இத்தனை காலம், இத்தனை நேரம், இத்தனை இப்படியெல்லாம் வளர்ச்சி பரிணாமங்கள் இப்படி அடைகின்றன என்ற செய்தியை அவர் எப்படி சொன்னார்? வியந்து போகிறது உலகம். விஞ்ஞானத்தை பேசுகிறது, மேராஜிற்கு சென்று வந்தேன் என்ற சொன்ன செய்தியை துல்லியமாக பெருமானார் அவர்கள் சொன்னபோது அவர்கள் வியந்து நின்றார்கள். என்ன சொல்லுகிறார்? நாம் பார்க்காதவைகள், நாம் கேட்காதவைகள், இப்படியெல்லாம் மனநிலை. ஆக குர்ஆன் சொல்லுவதை பெருமானார் அவர்கள் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அந்த சஹாபாக்களோ அதை தம்மிடத்திலே நிலைப்படுத்திக் கொண்டார்கள். அடுத்தவர்களுக்கு அதை கொண்டு சென்றார்கள். இப்படியாக காலமெல்லாம் சென்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னும் அடுத்த காலங்களை நோக்கி இந்த குர்ஆன் பயணித்துக் கொண்டே இருக்கும். பயணிக்கும் வழியிலே அந்தந்த கால மக்களுடைய அறிவுக்கேற்ப, விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப, அறிவியலுடைய மேம்பாட்டிற்கேற்ப,
உலக மக்களுடைய அறிவு மேம்பட மேம்பட புதிய புதிய செய்திகளை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கும். குர்ஆன் மிக துல்லியமானது, குர்ஆன் மிக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த துல்லியத்திற்கு எந்த மாற்றுக்கருத்தும் பேச முடியாது. குர்ஆன் இது பெருமானார் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வார்த்தைகளால் சொல்லிக் கொடுத்தவை, பெருமானார் அவர்கள் தன் நாவினால் வெளிப்படுத்தியவை. இவற்றை சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய ஆட்டு தோள்களை பதப்படுத்தி அவற்றிலே எழுதி வைத்துக் கொண்டார்கள். இலை தலைகளை பதப்படுத்தி அவற்றில் எழுதி வைத்துக் கொண்டார்கள். இப்படித்தான் குர்ஆன் சேகரம் செய்யப்பட்டிருந்தது. இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தனி பிரதியாக உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்திலே அங்கே ஆலோசிக்கப்படுகிறது. பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் நடப்பவை இவை. ஆலோசிக்கப்படுகிறது இவற்றை எப்படி ஒருங்கிணைப்பது. அந்த ஆலோசனையில் முடிவெடுக்கிறார்கள். குர்ஆனை பெருமானார் அவர்களுக்கு இறங்கிய போது அதனை கேட்டு தன்னில் மனப்பாடம் செய்து கொண்டவர் அதை மனனமாக ஓத வேண்டும். இன்னொரு தரப்பில் அதை எழுதி வைத்திருக்கக்கூடிய எழுத்து பிரதி இதற்கு ஒத்துப்போக வேண்டும். இரண்டையும் ஒத்து பார்த்து அதை இதிலே சேர்க்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் குர்ஆனுடைய எல்லா வசனங்களுமே இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் சூரத் அஹ்ஸாபிலே உள்ள வமினர் ரிஜாலி என்று துவங்கக்கூடிய அந்த வசனம் மட்டும், அதை ஒருவர் மட்டும் மனனம் செய்தவர் இருக்கிறார், ஆனால் எழுத்திலே அது இல்லை. ஆலோசனை குழு கூடுகிறது, என்ன செய்வது? நம்முடைய முடிவின்படி ஒருவர் மனனமிட்டவர் ஓத வேண்டும், எழுதி வைத்திருக்கும் பிரதி அதற்கு ஒத்து வர வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எழுத்திலே இல்லாமல் இருக்கிறதே, என்ன செய்வது? அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துகள். எப்படி இந்த வசனத்தை குர்ஆனில் இணைப்பது? அவர்களுக்குள்ளே பல்வேறு பேச்சுக்கள். தளர்த்தி விடலாமா, அல்லது இதை ஏற்று உள்ளே கொண்டு வந்து விடலாமா, அல்லது வேறு வழிமுறைகள் இருக்கிறதா, இல்லையென்றால் அந்த ஒரு வசனத்தை மட்டும் விட்டு விடுவதா, என்ன செய்வது? முடிவெடுக்க காத்திருக்கிறார்கள். இந்த செய்தி நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் தினத்திலே அந்த சபையில் இருந்த ஹஜரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், அந்த சபையிலே இந்த செய்தி பேசப்பட்டது. அந்த நேரத்திலே நாங்கள் எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் மனனம் செய்தவராக இருக்கக்கூடிய ஹுசைமா அவர்கள் என்ற சஹாபி மட்டும் இருக்கிறார். ஹுசைமத் இப்னு சாபித் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி மனனமிட்டவராக இருக்கிறார். ஆனால் எழுத்தில் இல்லையே, என்ன செய்வது என்ற ஆலோசனை நடந்தபோது திகைத்து போயிருந்த அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இதை மனனமிட்டவர் யார்? ஹுசைமத் இப்னு சாபித் அல் அன்சாரி அவரா? அவர் சொல்லியிருந்தால் இந்த வசனத்தை அவர் எடுத்து சொல்லுவாரேயானால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் தினத்திலே இவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இவர் சாட்சி சொன்னால் அந்த ஒரு சாட்சி இரண்டு சாட்சிக்கு சமமானது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர் ஒரு சாட்சி சொன்னால் அதை இரண்டாக எடுத்துக்கொள்ளலாம், இரு சாட்சிகளாக ஆக்கும்போது எழுத்திற்கு பகரமாக இன்னொரு சாட்சியாக இவரை ஏற்று குர்ஆன் வசனத்தை இணைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சந்தையின் வழியே செல்கிறார்கள். அங்கே ஒரு குதிரை அழகானதாக தெரிகிறது, பெருமானாருக்கு தேவையுள்ளதாகவும் இருக்கிறது. வியாபாரியை அணுகுகிறார்கள், விலை பேசுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட விலைக்கு பேசி ஒப்புக்கொள்ளப்பட்ட பின் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் காத்திருங்கள், வீட்டில் சென்று பணம் எடுத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பணம் எடுத்து வந்து பார்த்தபோது அதே குதிரையை அதே வியாபாரி இடத்தில் வேறு சில பேர் விலை பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். விலை பேசி முடிக்கும் தருணம் பெருமானார் அணுகி சொல்கிறார்கள், வியாபாரியே, நான் தான் உங்களிடத்தில் பேசி முடித்து விட்டேனே, பணம் எடுக்கத்தானே சென்றேன்,
இதோ பணம் கொண்டு வந்து விட்டேன், பொருளை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிறார். கூடுதல் விலைக்கு ஆசைப்பட்ட அந்த வியாபாரியோ, நான் உங்களிடத்தில் விற்கவில்லையே, நான் உங்களிடத்தில் எதுவும் சொல்லவும் இல்லையே, நீங்கள் இங்கு வரவே இல்லையே என்று மறுக்கிறார். பேச்சு முற்றுகிறது. வியாபாரி சொல்லுகிறார், நீங்கள் சொல்வதற்கு ஏதேனும் சாட்சி இருந்தால், யாரேனும் நீங்கள் சொல்வது உண்மை என்று சாட்சி சொன்னால் இதை உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன், இருக்கிறதா என்று கேட்கிறார். இதனை அவர் கேட்கும்போது பெருமானாருக்கு பக்கத்தில் அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஹுசைமத் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் நிலைமையை புரிந்து கொள்கிறார். பெருமானாருடைய பேச்சுகளிலிருந்து, அந்த வியாபாரியுடைய சொல்களிலிருந்து விஷயத்தை அறிந்து கொள்கிறார். உடனே தாமாக முன் வந்து அங்கே சொல்கிறார், வியாபாரி அவர்களே, இதோ இந்த குதிரையை பெருமானார் அவர்களுக்கு இன்ன விலைக்கு கொடுப்பதாக நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று முன் வந்தார். விஷயம் முடிந்தது, வியாபாரம் முடிக்கப்பட்டது. குதிரையை வாங்கி கொண்டு பெருமானார் அவர்களும் இந்த ஹுசைமா அவர்களும் கடந்து செல்லும் பொழுது பெருமானார் கேட்கிறார்கள், ஹுசைமாவே, என்ன சாட்சி சொன்னீர்களே, அங்கு இருந்தீர்களா, நான் கவனிக்கவில்லையே என்ற ரீதியில் கேட்டபோது ஹுசைமா சொன்னார், நான் அங்கு இருக்கவில்லை யார சொல்லலாம். அப்படியா, பிறகு எப்படி சாட்சி சொன்னீர்கள்? யார சொல்லலா, உங்களை நான் நம்பியதால் சாட்சி சொன்னேன். என்னை நம்பியது என்று சொன்னால், ஆம் யார சொல்லலா, உங்களை நான் முழுமையாக நம்பினேன், நம்பியதால் நான் இந்த சாட்சியை சொன்னேன். நீங்கள் அந்த வியாபாரத்திலே சொன்னீர்கள், நான் இந்த குதிரையை விலை பேசினேன், இன்ன விலைக்கு கேட்டு முடித்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள், அதை நான் கேட்டேன். நீங்கள் சொன்ன பிறகு அதுதான் உண்மை என்று நான் விளங்கிக் கொண்டேன். உண்மையை நீங்கள் சொன்னபோது அதை நான் சாட்சியாக ஏற்பதில் என்ன குற்றம் வந்துவிட்டது? யார சொல்லலாம், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீர்கள், ஒப்புக்கொண்டேன். மறுமை இருக்கிறது என்று சொன்னீர்கள், ஒப்புக்கொண்டேன். கபரில் நடப்பவற்றை சொன்னீர்கள், ஒப்புக்கொண்டேன். நாங்கள் அறியாத எத்தனையோ செய்திகளை சொன்னீர்கள், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவன் நான். இத்தனையும் இப்படி இருக்க இந்த ஒரு குதிரையில் மட்டும் நீங்கள் என்ன மாற்றியா சொல்லிவிடுவீர்கள், அதையும் நம்பினேன் நான் என்று முன்வைத்த போதுதான் பெருமானார்கள் வியந்து போனார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள், தன்னை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு உதாரணமாக அங்கே பார்க்கப்பட்டது. வியந்து போன பெருமானார் அவரிடத்திலே சொன்னார்கள், ஹுசைமாவே, இனி உங்களுடைய சாட்சி இருவரின் சாட்சியாக பதிவு செய்யப்படும் என்ற வார்த்தையை அப்பொழுது சொல்லியிருந்தார்கள். பாருங்கள், இந்த குர்ஆனின் வசனத்திற்கு இப்படி ஒரு நிலை வரும் என்றும், அதை தீர்ப்பதற்கான முயற்சிகள் வேண்டுமென்றும், அதற்கான தீர்வு இப்படித்தான் கிடைக்கும் என்றும் எல்லாவற்றையும் நன்கறிந்திருந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான திட்டமிடலோடு செய்திருக்கிறான், முன்னேற்பாடாக தயாரித்து வைத்திருக்கிறான், ஹுசைமாவை தயாரித்திருக்கிறான். அவர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த வசனத்தை ஓதுகிறார், அவர் மட்டுமே அதற்குரியவராக இருக்கிறார், அவரே மனப்பாடம் செய்தவர், மனனம் செய்து ஓதுவதோடு அதற்கு சாட்சியாகவும் அவர் ஏற்கப்பட்டு இந்த குர்ஆனுடைய வசன குர்ஆனிலே இந்த வசனம் இணைக்கப்படுகிறது. நாம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சஹாபாக்கள் நினைத்திருந்தால் பெருமானாருடைய காலத்திலே இருந்த ஓதப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களிலே இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று எதையோ சேர்த்திருக்க முடியுமே. அப்படி சேர்க்கப்படவில்லை. மிக துல்லியமாக கணக்கிட்டு, இது எங்கிருந்து வந்தது, யார் சொன்னது, எங்கே பதிவு செய்யப்பட்டது, எவர் மரணம் செய்தார் என்று தேடி தேடி அதனை மிக துல்லியமாக பதிவு செய்து அதுதான் நம் கையில் இருக்கிறது, அதுதான் அல் குர்ஆன். இது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை எப்படி துல்லியமாக ஆக்கி வைத்திருக்கிறார், எவ்விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தான் தான் அதை கொடுத்தேன், நான் தான் அதை அருளினேன் என்பதை ஒவ்வொரு வரியிலும் அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு செய்தியை முன்வைத்து ஒரு செய்தி பேசப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுவான், சூரத்துல் ஃபத்ரிலே சொல்லுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதின் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் வ ஸமூத் அல்லதீன ஜாவு ஸஹ்ர பில்வாத்
ஃபிரௌன தில் அவுதாத் இங்கே சொல்லுகிறான். ஆது சமூது மக்களை பேசும்போது அதே காலகட்டத்தில் ஃபிரௌனை பேசுகிறான். அந்த ஃபிரௌன், அந்த ஆட்சி நீண்ட காலத்திற்கு முற்படுத்தப்பட்டு வரலாற்று துவக்கி காட்டப்படுகிறது. ஆனால் பின்னாளில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தபோது அவர்களுக்கு எதிரியாக நின்றவரும் ஃபிரௌன். அப்படி என்று சொன்னால் வரலாறு இங்கேக்கும் சுட்டி காட்டப்படுகிறது. ஃபிரௌன் என்ற இந்த குடும்பம், ஃபிரௌன் என்ற இந்த வம்சம் நீண்ட நாட்களுடைய ஆட்சியை தமதாக வைத்திருந்தார்கள். இதுதான் இங்கே செய்தி. ஆனால் நீண்ட வரலாற்றிலே ஒரே குடும்பத்தின் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஆது சமூக மக்களுக்கும் அதற்கு பிறகு உள்ள மூசா நபிக்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர் எகிப்துடைய அரசவையில் சேருகிறார். அந்த செய்தி குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பதிவு செய்யும் போது அங்கே வம்ரஅத்துல் அசீஸ் என்ற வார்த்தையே அங்கே பயன்படுத்தப்படுகிறது. நாட்டுடைய அரசரின் மனைவி என்ற வார்த்தை வருகிறது. ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த செய்தி அங்கே வரவில்லை. இந்த செய்தி ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. என்ன, நீண்ட பாரம்பரியத்தில் எகிப்தை ஆட்சி செய்தவர்கள் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் தான் என்று இருக்க இடையிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அரசரின் மனைவி என்று சொல்லுகிறான், பொதுவாக சொல்லுகிறான், ஃபிரௌனை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் என்ன வித்தியாசம்? குர்ஆன் ஒரு அற்புதத்தை உள்ளே தேக்கி வைத்திருக்கிறது. ஒற்றை சொல்லில், ஒரு சின்ன வார்த்தையில் ஒரு வரலாற்றை உள்ளே வைத்திருக்கிறது. கடந்த நூற்றாண்டின் 19 நூற்றாண்டின் மத்திய பகுதியில் எகிப்துக்கு வந்து சேர்ந்த பிரான்ஸ் நாட்டுடைய கல்வெட்டு ஆய்வாளர்கள் அங்கே ஒரு இடத்திலே ஒரு கல்வெட்டை பார்க்கிறார்கள். ரஷீதியா என்ற ஊரிலே மிக பெரியதாக உயர்ந்து நிற்கும் ஒரு கல் தூண், அதிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் அதுவரையிலும் எந்த எகிப்தியரும் என்ன இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று எவரும் வாசித்ததும் இல்லை, அது புரிந்ததும் இல்லை. இந்த பிரெஞ்சு கல்வெட்டாளர்கள் இதனை எடுத்து படிக்கும் பொழுது துல்லியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், எகிப்துடைய ஆட்சி வரலாற்றிலே, அரச வரலாற்றிலே ஃபிரௌனுடைய குடும்பம் தான் நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறது. இடையிலே ஃபிரௌனுடைய இந்த வம்சத்தை தோற்கடித்து பனு இஸ்ரவேலுடைய சமூகத்தில் இருந்து ஒரு புரட்சி ஏற்பட்டு இடைக்காலம், ஒரு சிறிய காலத்திலே பனு இஸ்ரவேலர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த அரச குடும்பத்தின் பெயராக ஹெக்ஸாக் என்ற பெயரிலே அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி அந்த ரஷீதியா கல்வெட்டிலே காண கிடைக்கிறது. இதற்கு பிறகுதான் 19 நூற்றாண்டின் மத்திய பகுதியில்தான் குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு, ஒரு வார்த்தைக்கு விடை கிடைக்கிறது. இந்த உலகம் ஒரு புதிய செய்தியை பெற்றுக்கொள்கிறது. ஃபிரௌனுடைய அந்த குடும்ப ஆட்சிக்கு இடையிலே ஒரு புதிய ஆட்சி சில காலம் நடந்திருக்கிறது. அதில்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைச்சராக இருந்தார் என்ற செய்தியை மிக துல்லியமாக பதிவு செய்கிறது. அன்பு சகோதரர்களே, எவருக்கும் தெரியாத செய்தி ஒன்று வரலாற்றிற்கு முந்தைய காலத்திற்குள்ளது, வரலாற்றில் பதிவு செய்யப்படாத ஒன்று. அதனை அப்படியே சொல்லியிருந்தால் கூட எவருக்கும் எதுவும் புரிந்திருக்காது. ஆனால் ரப்புல் ஆலமீன், அவன்தான் அனைத்தையும் படைத்தவன், அவன்தான் நிர்வகிப்பவன், அவனுக்கு தெரியாத எதுவும் இல்லை. அவன் பார்க்கத்தான் அனைத்தும் நடந்திருக்கிறது. அவன் பதிவு செய்கிறான். ஃபிரௌனுடைய அந்த அரச சபையுடைய அரச வம்சத்துடைய தொடரிலே இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை எத்தனை துல்லியமாக குர்ஆன் எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? எந்த ஒரு மாய்மாலமும் இல்லாமல், எந்த ஒருவரும் மிகைத்திட முடியாமல், எந்த ஒரு ஜாலமும் இல்லாமல் மிக துல்லியமாக உலகிற்கு செய்தி சொல்லக்கூடிய ஆற்றலை கொண்டதாக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனைத்தான் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். அருமைக்குரியவர்களே, குர்ஆனை புரிந்திருக்கிறீர்களா?
குர்ஆனை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அது என்ன சொல்கிறது விளங்கி கொண்டீர்களா? குர்ஆனுடைய செய்திகள் எவ்வளவு நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள்? குர்ஆனுடைய செய்திகளிலே எத்தனையை நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? குர்ஆனுடைய செயல்பாடுகளிலே எவ்வளவு நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறீர்கள்? என்ன, குர்ஆன் என்பது உங்களுக்கு விளையாட்டாக தெரிகிறதா, அல்லது அது சாதாரண ஒன்றாக தெரிகிறதா, அல்லது அதை பற்றி கவனமின்மையில் இருக்கிறீர்களா? அருமைக்குரிய சமூக மக்களே, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பது அல்லாஹ் கொடுத்த பேரற்புத வாய்ப்பு, எவருக்கும் இல்லாத பெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த அமானிதத்தை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புத ஆற்றலை நீங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள், மனதில் சுமந்து கொள்ளுங்கள். இந்த சமூகம் தனக்கான தீர்வுகளை உலகத்தின் எங்கெங்கோ சென்று தேடுகிறது. புதையல் மேல் இருந்து கொண்டு பிச்சை எடுக்கும் சமுதாயம், ஒரு கவிஞர் வர்ணித்தார். புதையல் மேல் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. தனக்கு கீழே இவ்வளவு பெரிய புதையல் இருக்கிறது, அதை எடுத்து பயன்படுத்த தெரிய அறிவில்லாத சமுதாயம், பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாத சமுதாயம் தனக்கான உணவிற்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேதனை என்ன? ஏன் இவர்களுக்கு புரியவில்லை? இப்படித்தான் இங்கே குர்ஆன் என்ற ஒரு அற்புதம் கைவசம் இருக்கிறது. அனைத்திற்குமான தீர்வு அதிலே இருக்கிறது. எல்லாவற்றையும் துல்லியமாக பகுத்தாய்வு செய்கிறது, நேர்வழி காட்டுகிறது. உலகம் அனைத்திற்கும், ஆளக்கூடிய அரசர்களுக்கும், சாதாரணமான அடிமைகளுக்கும், பிச்சை எடுக்கும் சாதாரண மக்களுக்கும், பணக்காரர்கள், ஏழைகள், சராசரி மனிதர்கள் அனைவருக்கும் அவரவருக்கேற்ப சரியான செய்திகளை வழிகாட்டுகிறது குர்ஆன். ஆனால் மோமின்களே, முஸ்லிம்களே, தெரிந்திருக்கிறீர்களா? இவற்றை விளங்கி இருக்கிறீர்களா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புத வேதம் உங்களுக்கு மட்டுமானதல்ல, அகில உலகத்து மக்கள் அனைவருக்கும், ஹுதல்லின்நாஸ், பொதுவாக உள்ள மனிதர்கள் அனைவருக்குமே இந்த வேதம் அல்லாஹ் அருளி இருப்பது. முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, கிறித்தவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, ஹிந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, சீக்கியர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. உலகத்திலே பிறக்கின்ற மனிதன் யாராக இருந்தாலும், அவர் எந்த கொள்கையுடையவராக இருந்தாலும், அனைவருக்கும் வழிகாட்டும் அற்புதமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருப்பது குர்ஆன். கையிலிடுங்கள், சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், அதன் செயல்பாடுகளை உள்வாங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனாக மாற்றுங்கள். அன்னை ஆயிஷாவிடையே கேட்கப்பட்டது, அன்னை ஆயிஷாவிடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருந்தன? ஒற்றை வரியில் அன்னை பதில் சொன்னார், பெருமானாருடைய வாழ்க்கை நடைமுறை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார். அந்த வழிகாட்டலை நாம் பின்பற்ற வேண்டாமா? அந்த வழிகாட்டலை நாம் உள்வாங்க வேண்டாமா? நம்மை நாம் குர்ஆனாக மாற்ற வேண்டும், குர்ஆனுடைய நடைமுறையாக மாற்ற வேண்டும். அப்படி செய்தால் மிகப்பெரும் வெற்றிக்குரியவர்களாக, இந்த உலகத்திலும் பெரும் கண்ணியத்திற்குரியவர்களாக, உலகையே நம் கைவசப்படுத்தியவர்களாக, மறுமையை எந்த தடையும் இல்லாமல் மிக அழகாக வென்றெடுத்தவர்களாக, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பேரற்புதமான நற்பாக்கியங்கள், சுவனம் சுவனம் சார்ந்த அனைத்து அற்புதங்கள் அனைத்தையும் கைவரப்பெற்றவர்களாக நாம் மாற முடியும். அதற்கு உங்களுக்கு குர்ஆன் துணை செய்யும். பற்றி பிடித்து கொள்ளுங்கள், குர்ஆனை கையில் எடுத்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.